வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக இந்த 2021 வேலைவாய்ப்புகள் அறிவிக்கப்பட்டு அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. குறிப்பாக வந்து அலுவலக உதவியாளர், சானிடரி ஒர்க்கர், நைட் வாட்ச்மேன், வாட்ச்மேன் போன்ற வேலைகளுக்கு தான் இப்போ ஆள் எடுத்திருக்காங்க. இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா 8வது பேசிக்காக உள்ளது தான். ஸோ இந்த போஸ்டிங் வந்து ஏற்கனவே வந்து எழுத்து தேர்வெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதுக்கான மார்க்கு கட் ஆஃப் மார்க்லாம் விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் நடந்தது, அது 2 நடந்தது. அது பார்த்திங்கன்னா எல்லா போஸ்டிங்குமே ஒரே மாதிரி கொஸ்டின் டாஸ்க்கு தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதுக்கான மார்க்கும் வந்து விட்டுட்டாங்க. அந்த டாஸ்கில் நீங்கள் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணீங்களோ அதை பேஸ் பண்ணி வந்து மார்க்கு வந்து விட்டாங்க. அதுனா ரொம்ப நுணுக்கமாக பார்ப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டான வேலை கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதவியாளர் அந்த கேடரில் உள்ளது தான். ஒரு சர்வெண்ட் அதெல்லாம் ஒரு உதவியாளர் கேடரில் இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து நடந்துக்கிறீங்கிறதான் அதை பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எதாக இருந்தாலுமே நடந்துக்கிறது நல்லது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கான கட் ஆஃப் மார்க் விட்டுட்டாங்க. அந்த கட் ஆஃப் மார்க் எதை பேஸ் பண்ணி விட்டுருக்காங்கன்னா அந்தந்த மாவட்டங்களில் எத்தனை போஸ்டிங் இருக்கோ அந்த போஸ்டிங்க்கு வந்து எத்தனை பேர் எழுதுனாங்க, அதில் யார் டாப் ரேங்கில் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த கட் ஆஃப் மார்க் விட்டுருக்காங்க. ஏன்னாக்க வந்து ஒரு போஸ்டிங்கு 1:3 அடிப்படையில் வந்து அந்த ஆள் வந்து கூப்பிட்டுருக்காங்க. பெரும்பாலும் நீங்கள் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னாவே தெரியும். செலெக்ஷன் லிஸ்ட்டும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உங்கள் ஏரியா உங்கள் மாவட்டத்துக்கு வெளியிட்ட அந்த வேகன்சியும் செக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து தெரியுது வருதுக்கான தெரியும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டாச்சு, சரிங்களா. இப்போ வந்து அடுத்த கட்டமாக நம்ம போகிறது வந்து ஓரல் டெஸ்ட். இந்த ஓரல் டெஸ்ட்டுங்கிறது வாய்மொழி தேர்வு. வாய்மொழி தேர்வு வந்து இப்போ என்ன அந்த செலெக்ஷன் லிஸ்ட்லேயே விட்டுருக்காங்கனாக்கா 22, 23, 24 ஆகிய இந்த மாதம் அக்டோபர் மாதம் 22, 23, 24 ஆகிய தேதிகள் வந்து நடக்கும்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. அது எங்கே நடக்கும்னு சொல்லலை. இப்போ ரொம்ப பேர் என்ன நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்கன்னா நான் வந்து ப்ரையாரிட்டி வந்து நான் வந்து ஃபில் பண்ணலை ஆனால் சர்டிஃபிகேட் இருக்குது, இது ஒரு கேஸு. சில பேர் வந்து ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் இல்லை ஆனால் நான் ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி, இதுக்கு வந்து மார்க் குறையுமா, மார்க் கிடைக்குமா, இதனால் எதுவும் பாதிப்பு உண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்கீங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முன்னுரிமை. இப்போ முன்னுரிமை எந்த அடிப்படையில் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தமிழ் மீடியத்தில் படித்தவரா, அது ஒரு முன்னுரிமை. அப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனா, அது ஒரு முன்னுரிமை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்கேஸ்டா, அது ஒரு முன்னுரிமை. அப்புறம் வந்து விடோவா, அதுக்கு ஒரு முன்னுரிமை. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சா, அதாவது வந்து மாற்றுத்திறனாளிகளா, ஸோ அதுக்கு ஒரு முன்னுரிமை. இது வந்து எப்போ இது வந்து நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும்னா நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணியிருந்துருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணியிருந்து அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அது அதாவது அந்த கேட்டிருக்கணும், அந்த அப்ளிகேஷனில் இருந்து அந்த ஆப்ஷன் இருந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சமயத்துலேயோ ஓரல் டெஸ்ட் சமயத்துலேயோ கேட்டாங்கனாக்கா நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த ப்ரையாரிட்டிக்குள்ளே வருவீங்க. அல்லாட்டினா அதுக்கு அடுத்து உள்ளதில் கேட்டகரியில் ஆட்டோமேட்டிக்காக போவீங்க. ஒரு நீங்கள் வந்து இப்போ தமிழ் மீடியத்தில் படித்து நீங்கள் எஸ்சியில் இருக்கீங்கனாக்கா நீங்கள் வந்து தமிழ் மீடியத்துக்கான சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் அந்த தமிழ் மீடியம், அதாவது வந்து எஸ்சி தமிழ் மீடியம் படித்தவங்களும் வருவீங்க. இல்லைன்னு வச்சுங்களேன் நீங்கள் எஸ்சியில் மட்டும்தான் இருப்பீங்க, தமிழ் மீடியம் படித்த கேட்டகரியில் வரமாட்டீங்க, அந்த ப்ரையாரிட்டி உங்களுக்கு கிடைக்காது. இப்போ என்ன நீங்கள் கேட்டிருக்க கூறினாக்க நான் வந்து அப்ளை பண்ணும்போது நான் வந்து அப்ளை ப்ரையாரிட்டி வந்து செக் வச்சுருந்தேன், ஆனால் வந்து என்கிட்ட இப்போ சர்டிஃபிகேட் இல்லை, கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னாக்க நீங்கள் ஃபில் பண்ணாக்க நீங்கள் கண்டிப்பாக வந்து அதுக்கான ப்ரூஃப் கொடுத்தாகணும், அப்படி இல்லைனாக்க அதுக்கான மார்க் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் பிரச்சனை வரக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு அந்த மார்க் கிடைக்க வேண்டியது கிடைக்காது, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு பின்னாடி உள்ள இதுக்கு வந்து போயிடுவீங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ப்ரையாரிட்டி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்க நான் வந்து ஃபில் பண்ணலை ஆனால் வந்து என்கிட்ட வந்து சர்டிஃபிகேட் இருக்குது, எனக்கு அப்போ வந்து தெரியலை. இப்போ அது எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து தமிழ் மீடியத்தில் படித்தது, அதனால் வந்து முன்னாள் ராணுவத்தினர், அதனால் இன்டர்கேஸ்ட்டு, அல்லாட்டினா வந்து வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் எனி திங். ஆனால் இதுக்கான ஆப்ஷன் இங்கே இருந்திருக்கணும். அங்கே அப்ளிகேஷனில் இந்த ஆப்ஷன் இல்லாமல் நீங்கள் வச்சுருந்தாலும் பயன் கிடையாது. ஏன்னா அந்த அதுக்கு அவங்க முன்னுரிமை கொடுத்தா தான் அதை எடுத்துக்க முடியும். முன்னுரிமை இல்லைங்கிற சமயத்தில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, சரிங்களா. இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த ஃபில் பண்ணலை ஆனால் சர்டிஃபிகேட் இருக்குது, இப்போ என்ன மார்க் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாது. அவங்க அப்ளிகேஷன் நீங்கள் வச்சுக்கிட்டு தான் உங்களை வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட்லாம் இருக்கா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் சொன்னால் வழிய அவங்களுக்கு தெரியாது. ஸோ உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. அந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் இருக்குங்கிறத நீங்கள் சொல்லணும். அப்போ அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். ஏன்னா அது அவங்களோட ஒப்பீனியன் தான், அவங்களோட சாய்ஸ் தான். இது வந்து ஒருவேளை நீங்கள் நல்ல கேண்டிடேட்டு, அந்த சமயத்தில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி இதுவும் வச்சுருக்கீங்க,
இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இல்லைனா வந்து இந்த மாதிரி ப்ரையாரிட்டி வந்து உங்கள்கிட்ட இருக்கிற சமயத்தில் அவங்க எடுத்துக்கலாம். அப்படிங்கிற சமயத்தில் உங்களுக்கு மார்க்கு இல்லைனா வந்து முன்னுரிமை அளிக்கப்படும். ஸோ இதுதாங்க வந்து இந்த வீடியோட முக்கியமான சாராம்சம். பார்த்தீங்கன்னா இந்த ப்ரையாரிட்டிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரையாரிட்டிங்கிறது முன்னுரிமை. முன்னுரிமை எந்த அடிப்படையில் கிடைக்கும்னாக்க, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து தமிழ் மீடியத்தில் படித்தவர்கள், அப்படி இல்லாட்டினா வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா மிலிட்ரி, அப்படி இல்லாட்டினா வந்து நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளி, விடோ, ஸோ இந்த மாதிரி கேட்டகரிக்கெல்லாம் அதெல்லாம் இன்டர்காஸ்ட், இந்த மாதிரி கேட்டகரிக்கெல்லாம் நம்ம வந்து ப்ரையாரிட்டின்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்த ப்ரையாரிட்டியில் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட்டும் ப்ரூஃபும் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கேட்டகரியில் உங்களுக்கு வந்து உங்களை வச்சுக்குவாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு உங்களோட டவுட்டுக்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்தீங்கன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.